இந்தியன் ஃபிலாசபர், இன்வெஸ்டர் அண்ட் தொழிலதிபரான நாவல் ரவிகாந்தோட லைஃப் லாங் விஸ்டம் அண்ட் பிஸ்னஸ் ஃபிலாசபிஸை சிம்பிள் ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸாக கம்பைல் பண்ணி எழுதுனது தான் இந்த ஆல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த். அவர் இந்த புக்கில் சொல்கிற இன்சைட்ஸ் மூலமாக நீங்கள் எப்படி உங்கள் ஃபினான்ஷியல் வெல்த்தை பில்ட் பண்ணலாம், எப்படி உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழலான்னு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். நாவல் ரவிகாந்த் வெல்த் கிரியேட் பண்ணுறதையும் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கிறதையும் ஒரு ஸ்கில்லாக தான் பார்க்குறாரு. அண்ட் இந்த ரெண்டு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கில் போல ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம்னு சொல்றாரு. நீங்க ஒரு பிசினஸ் பர்சன் இல்ல ரொம்ப லைஃப்ல பிராக்டிக்கலா டெசிஷன் எடுக்கிற ஒரு பர்சன் ஆர் இந்த கார்பரேட் ராட் ரேஸ்னால வெக்ஸான ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா இந்த புக் உங்களுக்கு தான். சரி வாங்க, ஆத்தர் சொல்ற அந்த 7 கீ டிப்ஸ் ஒன்னொன்னா இப்ப பாப்போம். டிப் நம்பர் 1, நம்ம ஒரு டிஜிட்டல் எரால வாழ்ந்துட்டு இருக்கோம். காய்கறி வாங்குறதுல இருந்து கல்யாணத்துக்கு பார்ட்னர் செலக்ட் பண்ற வரைக்கும் இந்த இன்டர்நெட்ல நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அங்கதான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் ஒரு ஆப்ஷன் ரிச் என்விரான்மெண்ட்ல த்ரைவ் ஆகிறதுக்கு இவால்வ் ஆகல. ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவ்வளோ டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் நம்ம பிரெயின் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்க ஒரு பிக் டெசிஷனை எடுக்கிறீங்கன்னா அதை ஏன் எடுக்கிறீங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் உங்களுக்கு ஒன்று இருக்கணும். இஃப் இன் கேஸ் எந்த ரீசனும் இல்லைன்னா டவுட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்துக்கு நோ சொல்லி ஸ்கிப் பண்றதே ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா ஒரு ராங் டெசிஷன்னால நிறைய டைம் உங்க லைஃப்ல வேஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் அதை நினைச்சு லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கார் வாங்குறது ஒரு ரைட்டான ஆப்ஷனான்னு நினைச்சு ரொம்ப நேரம் ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் வித் ப்ரோ அண்ட் கான்ஸ் ஸ்டேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஏற்கனவே பதில் இருக்கு, நோ. ஸோ ஒரு விஷயத்தில் உங்களால் உறுதியாக டெசிஷன் எடுக்க முடியலன்னா அந்த விஷயத்துக்கு நோ சொல்லி ஸ்கிப் பண்ணுறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டிப் நம்பர் 2, ஃபினான்ஸில் காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த கான்செப்டை ரிலேஷன்ஷிப்லையும் அப்ளை பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டேலண்டட் பீப்புள் இருந்தாலும் ஏன் சில பேர் மட்டும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸாக ஆகி கம்பெனியோட ஹை பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க? இதோட ரியல் ஆன்சர் ட்ரஸ்ட் ஆர் நம்பிக்கை. நம்ம நேர்மையாக செஞ்ச வேலையும் அந்த வேலையில் கிரியேட் பண்ண ரிலேஷன்ஷிப்ஸும் ஓவர் தி இயர்ஸ் காம்பவுண்ட் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் ரெப்புடேஷன். இது ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரோட 10 இயர்ஸ் நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தோம்னா அவங்களை அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுவோம். இதனால நெகோசியேஷன்ஸ் சிம்பிள் ஆகும், மியூச்சுவல் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அண்ட் இது கிரியேட் ஆகிறதுனால ஒரு பிஸ்னஸ் சுலபமாக நடைபெறும். இதனால தான் ஆத்தர் ஒரு குட் ரெபுடேஷனை இன்வேல்யூபிள் ஆசெட்டாக கன்சிடர் பண்ணுறாரு. டிப் நம்பர் 3, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வாரத்தில் 20 புக் படித்தேன், 30 புக் படித்தேன்னு. பட் இதில் என்னென்னா நீங்கள் எத்தனை புக்ஸ் படிச்சீங்கன்னு முக்கியம் கிடையாது. அவ்வளோ புக்ஸ் படித்ததில் என்ன கற்றுக்கிட்டீங்க அண்ட் எத்தனை விஷயத்தை உங்கள் செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு வருஷத்தில் 5 புக்கை மட்டும் படித்து உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் 100 புக்கை சும்மா படிக்கணுமேனு படித்தவரோட பெட்டர் பெனிஃபிட்ஸை பெற்றிருக்கீங்க. ஸோ ஸ்பீடோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம்னு ஆத்தர் நாவல் ரவிகாந்த் சொல்கிறாரு. டிப் நம்பர் 4, பணம் எல்லா தீமைக்கும் வேர் இல்லை, இன்ஃபேக்ட் அது நியூட்ரலானது. அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதும் கெட்ட விதமாக யூஸ் பண்ணுறதும் ஒவ்வொருத்தரோட கோலில் பொறுத்தது. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை பணத்தால் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பணத்தால் உங்கள் ஹெல்த் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியாது, உங்களை ஓவர் நைட்டில் ஃபிட் ஆக்க முடியாது. பட் பணம் என்ன தர முடியும்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடமை அதால் தர முடியும். பட் நிறைய பேர் அவங்க லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு பணம் தர ஃப்ரீடமை யூஸ் பண்ணாமல் நிறைய பணத்தை சேர்க்கிறதே ஒரு கோலாக செட் பண்ணி அவங்க ஃப்ரீடம் இழந்துடுறாங்க. டிப் நம்பர் 5, யங் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்யூச்சரையோ ஆர் அவங்க பாஸ்டையோ நினைக்காம ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் ரொம்ப முழுகியிருப்பாங்க. அண்ட் இந்த லெசனை தான் நிறைய அடல்ட்ஸ் கற்றுக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. எப்போ நீங்கள் ஒரு டிசைரை மைண்டில் செட் பண்ணுறீங்களோ அப்போவே உங்கள் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை அந்த டிசைரை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒரு அன்ஹாப்பினஸை கிரியேட் பண்ணிடும். திங்கிங் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணால் ஹாப்பியாக இருக்கலாம்னு. அண்ட் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ ஆத்தர் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ எந்த ஒரு டிசைரோ இல்லாமல் வாழ்க்கையில் அந்த மொமெண்ட்டை நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணும்போது உங்க மைண்ட் நெய்தர் பாஸ்டையும் திங்க் பண்ணாது அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு திங்க் பண்ணாம பீஸ்ஃபுல்லா கரண்ட் மொமெண்ட்ல இருக்கும். அண்ட் இது மூலமா ட்ரூ ஹாப்பினஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாரு. டிப் நம்பர் 6, ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ்னா என்னன்னு யாரையாவது கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஒவ்வொரு ஆன்சரை சொல்லுவாங்க. பட் ஆத்தர் ஹாப்பினஸை ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் டிசையர்னு சொல்கிறாரு. பட் டிசையர் அண்ட் பேஷன் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? ஸோ ஆத்தர் நம்மளை ஆசைகளை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீம்லைன்டாக கம்மியாக வச்சுக்க சொல்கிறாரு. இது மூலமாக எதனால் கஷ்டங்கள் வருதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. லைஃப் ஒரு சிங்கிள் பிளேயர் கேம், யாரோடையும் உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஹாப்பினஸ் அதிகமாகிடும். இந்த டெக்னாலஜி
அண்ட் சோஷியல் மீடியா நம்ம லைஃபை ரொம்ப காம்படிட்டிவாக ஆக்குது. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்து நிறைய ஆசைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அண்ட் அந்த அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒரு அன்ஹாப்பினஸை உள்ளுக்குள்ளே வளர்த்துக்கிறோம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆத்தர் சொல்ல வருது சோஷியல் மீடியா டைமை விடிஞ்ச அளவு கம்மி பண்ண சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு மெடிடேஷன் ஆர் கிராட்டிடியூட் ஜேர்னலை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. டிப் நம்பர் 7, லைஃப்ல ரெண்டு சிச்சுவேஷனுக்கு இடையில மாட்டிருக்கீங்க. ஒரு சிச்சுவேஷன் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தரும், பட் இனிஷியலா ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி எக்ஸசைஸ் பண்றதா வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஷார்ட் டேர்ம் ப்ரெஷரை தரும், பட் லாங் டேர்ம் பெயினை கிரியேட் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிளா வீடியோ கேம் விளையாடுறதா வச்சுக்கோ. இந்த ரெண்டு விஷயத்துல மோஸ்டா நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்காக அந்த சாய்ஸை ஈஸியா சூஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நம்ம பிரெயின் எப்பவுமே ஒரு பெயினை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஸோ அந்த மைண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தர சிச்சுவேஷனை தான் எப்பவுமே சூஸ் பண்ணணும்னு ஆத்தர் ரவிகாந்த் சொல்றாரு. இதை சிம்பிளா சொல்லணும்னா, ஈஸி சாய்ஸஸ் ஹார்ட் லைஃப், ஹார்ட் சாய்ஸஸ் ஈஸி லைஃப். ஜட்ஜ்மெண்ட், வெல்த் கிரியேஷன், ஹாப்பினஸ், செல்ஃப் கேர் அண்ட் ஃபிலாசபி, இது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நம்ம தாட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு இந்த புக் மூலமா பார்த்தோம். இது ஒரு நல்ல பர்சனல் டெவலப்மெண்ட் புக், த ஆல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த். இன்னும் டீடைல்டா படிக்கணும், அது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த லிங்க் மூலமா வாங்குறதுனால இந்த சேனலையும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க.